லயோலா காலேஜ், அதாவது இந்த மிஷனரி குரூப்புங்களின் தலைமை இடம், ஹெட் ஆஃப் த மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்துகிட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஒருத்தனும் எப்படி எல்லாம் ஒரு தில்லு முள்ளு பண்ணணும், எப்படி இந்துங்களுக்கு எதிராக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து தத்ரூபமா அங்க இருந்து அக்கக்க பிச்சு எடுத்து சொல்லக்கூடியது மாரியதாஸ் அவர்கள் தான். ஏன்னா இங்க இருந்துகிட்டு தான் ஒரு சிலையை எப்படி கேவலப்படுத்தலாம், ஒரு பிரதமரை, நாட்டு பிரதமரை எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படின்றது இந்த லயோலா காலேஜ் தான். இது வந்து எப்பயுமே ப்ரீபோல் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுப்பாங்க, பொது இது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது எப்பயுமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். அதாவது அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் இவ்வளவு சீட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி வேலை தான். இந்த லயோலா காலேஜ் வந்து ஒரு கோயில் இடத்துல ஆக்கிரமிப்புல கூட இருக்குதுன்னு கூட சொல்றாங்க. இதை கூட அரசு தலையிட்டு அது இந்து சமய பெரியவர்கள் அதை முன்னிறுத்தி இதுல எத்தனை அவங்களுடைய பட்டா லேண்ட்ல எவ்வளவு இருக்கு, அதுல கோயில் இடம் எவ்வளவு இருக்குன்றது கண்டுபிடிச்சு அவங்கள அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய செயல் கூட நம்ம செயல் தான். இது மட்டும் அதாவது இந்து மத விரோத செயல்ல முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்றவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒரு டீச்சர் கூட அங்க வந்து அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி தான், ஆனா கன்வெர்ட்டடு, அவங்க வந்து இது மாதிரி பாலியல் தொடர்ந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு வாத்தியார் வந்து லெக்சரர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா அவங்க உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ரொம்ப காலம் அலைஞ்சி கிழிஞ்சு அவங்க எவ்வளவோ பாடுபடுறாங்க, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கலன்னு கூட கிஷோர் கே சாமி கூட சொல்லியிருந்தாரு. ஆக மொத்தம் இந்த லயோலா காலேஜை வந்து அது எப்படின்னா முழுக்க முழுக்க இந்து விரோத சக்திகளுக்கு பயன்படுத்துற ஒரு கூடாரம் அந்த மாதிரி தான் செயல்படுதுன்னு தான் சொல்றாங்க. இதை வந்து முழுமையா மாரிதாஸ் அவர்கள் எவ்வளவோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இதை பற்றி பல முறை சொல்லியிருக்காரு, ஆனா அரசு இதை பத்தி காதுலயே போட்டுக்கல. இந்த அரசு தான் போடல, கடந்த கால அரசு போட்டிருக்குமான்னு கேட்டா அதுவும் அதாவது நான் வந்து மைனாரிட்டிக்கு சப்போர்ட், நீ சப்போர்ட், நான் சப்போர்ட்டுன்னு இவங்க லைன்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க சப்போர்ட்னு இந்து மதத்துக்கு விரோதமா. இதுதான் இந்த லயோலா காலேஜ் நிலம்.